அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம சிவில் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம ப்ராப்பராக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே வரோம். அதில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இதுக்கு பேஸ்டு கவுன்சிலிங்க்கு சிவி ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது வந்து நம்ம ஏஐ எக்ஸாமோட ஃபில்லப் பண்ண வேண்டிய போஸ்ட்டான டிஏங்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் ஒன்றில் பேஸ் ஒன்றில் ஃபில்லப் ஆகாதனால திரும்ப அதுக்கு பேஸ் டூவில் 1:10 வந்து அவங்க கூப்பிட்றாங்க. 1:10 கூப்பிட்டு அவங்க வந்து அதை ஃபில்லப் பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான அறிவிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆன்லைனில் 1:10 அப்ளை பண்ண பிறகு அதை 1:30 இவங்க அடுத்த சிவி கூப்பிட்டு அதை ஃபில்லப் பண்ணுவாங்க. இது வந்து டிஏ உடைய நடைமுறை. இப்போ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பேர் கம்பெனி இன்ஜினியரிங் சொன்ன உடனே ஏஐக்கு தான் ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நம்ம வீடியோவை பார்த்து கூட இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க, இது என்ன சார் அப்படின்னு அவங்களும் சொன்ன கேட்குறாங்க ஃபோனில். நம்மளும் அவங்க ஃபோன் பண்ணுறவங்களும் நான் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுபோக என்னென்னா நேற்று ஒருத்தர் கமெண்ட்லேயே கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார், அந்த ஏஐக்கு ஏன் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த பையன் வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஆன்சரை போட்டிருக்காரு, சிவியே ஒழுங்காக அப்லோட் பண்ண தெரியலை, இவெல்லாம் ஏஐ எக்ஸாம் போய் என்ன செய்ய போகிறான், நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவன் வந்து அந்த பையன் வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ எக்ஸாமுக்கு ஒரு பையன் வந்து கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னோடனே, கேஸு போட்டானோடனே மற்ற எல்லாருமே வந்து அந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி எல்லாருமே கஷ்டப்பட்டு படிக்கிறோம், படித்து எக்ஸாம் எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயாச்சு, நம்ம வந்து கவுன்சிலிங் போயாச்சு, ஓரல் டெஸ்ட்டு போயாச்சு, எல்லாமே முடிஞ்சு லாஸ்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏஐ இலக்கிய அப்படின்னு லிஸ்ட்டு விழுந்துருச்சு. வெளிவந்த பிறகு திடீர்னு வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டோடனே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தராமல் எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, இந்த வாட்ஸ்அப்லேயோ அதிலே ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, அதில் தெரியும் உங்களுக்கு ஏன் ஏஐக்கு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பசங்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணுற நியாயம்தான், ஏன்னா எக்ஸாம் ஆர்டர் கைக்கு வரும்போது இந்த மாதிரி கேஸ் போட்டாங்களே அப்படின்னு ஃபில்லப் பண்ணுறது ஒரு நியாயம்தான். ஆனால் கேஸு ஏன் போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த அவங்கள நம்ம வந்து திட்டோ இது பண்ணக்கூடாது. ஒருத்தர் பிஇயாக இருந்தாலும் டிப்ளமோவாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் அவர் கோர்ட்டுக்குள்ளே போய் கேஸ் போட்டோன்னே நம்ம வந்து அந்த பையனை வந்து திட்டவோ இது பண்ணவோ கூடாது. அவர் ஏன் கேஸ் போட்டிருக்காரு, என்ன காரணத்துக்காக அவர் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு முதல் நம்ம பார்க்கணும். நாம் அதை பார்க்குறதே இல்லை. நம்மளுடைய எனக்கு நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் வேலைக்கு போகணும், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் வேலைக்கு போகணும், அது ஓகே தான், உங்களை அது யாரும் இது பண்ண இல்லை. ஆனால் அடுத்தவங்கள வந்து ஒருத்தர் வந்து வேலை மனக்கட்டு போய் கோர்ட்டில் கேஸ் போடணும் அவருக்கு வேண்டுதலும் கிடையாது, அவருக்கு கேஸ் போடுறனால அவருக்கு ஒன்றும் வரப்போதும் கிடையாது. அது கேஸ் போட்டால் அவர் தான் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும், அவருக்கு பணமும் செலவழியும், நேரமும் செலவழியும், மன உளைச்சல் வரும். இப்போ ஆர்டர் வராதவங்களுக்கு ஆர்டர் எப்படா வரும் எப்படா வரும் அந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கேஸ் போட்டிருக்கவருக்கு அவருடைய பணமும் செலவாகி அந்த கோர்ட்டில் போய் அலைஞ்சு செஞ்சு அதுவும் அந்த மனோட செலவாகி இந்த கோர்ட் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா வராதான்னு எல்லாமே எதிர்பார்த்து அவங்களுக்கு தான் இன்னும் மனோனத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தேவையில்லாமல் யாரையுமே என்ன நடைமுறைனே தெரியாமல் யாரையுமே திட்டுறதில் எந்த விதமான யூஸும் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் மேலே அவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸின் தன்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து சிவி அப்லோட் பண்ணும்போது
மாற்றி அப்லோட் பண்ணிட்டாருன்னு சொல்ல கிடையாது. அவர் டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடைமுறையில் கொடுத்துருக்காங்களோ அந்தபடி தான் அவர் சிவி அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்லோட் பண்ண சிவியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சியில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த பையன் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு. அப்படி தேவை அவர் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பையன் வந்து கேஸ் போட்டிருந்தா இந்நேரம் அவர் போட்டிருக்க மாட்டார். ஆனால் ரூல்ஸ் படி போடுறது வழியை போய் போகணும் அவசியம் இல்லை. அதனால் கமெண்டில் ஒரு பையன் போட்டிருக்காரு, சிவி மா சர்டிஃபிகேட்டே ஒழுங்காக அப்ளை பண்ண தெரியல, என்ன செய்ய போகிறான் ஏஐயா போய் அப்படின்னு பையன் கேட்டது. பல பசங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக ஃபீல் பண்ணது. எல்லாத்தையும் பொதுவாக நம்ம வந்து இதை இந்த கேஸ்னால் இந்த ஏஐக்கு இந்த இந்த பையன் போட்ட கேஸ்னால் அடுத்து டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கங்கிற உண்மையை வெளியே சொல்லணும்ல, அதுக்காகத்தான் வந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் செக்டர். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பலதரப்பட்ட இது இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறையா போஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன இதுன்னா இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ ஏஐ எக்ஸாம் ரிசல்ட்டு விட்டாச்சு. ரிசல்ட்டு விட்ட உடனே இந்த பையன் கேஸ் போடலை. இந்த பையன் எப்போ கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. இந்த பையன் ஆக்சுவல் வந்து கேஸ் ஃபஸ்ட்டே போட்டாச்சு. கேஸு போட்டு அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும் போது தான் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் முதல்ல இந்த பையன் வந்து முதலே கேஸ் போட்டு ப்ராசஸ் இருக்கும் போதே டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அது யார் தப்பு? இந்த பையன் தப்பா? சரி ஓகே, இந்த பையன் கேஸு தேவையில்லாமல் போட்டால் அந்த பையனுக்கு நான் அந்த பையனுக்கு ரூல்ஸ் வந்த பையன் தேவையில்லாமல் கேஸ் போடுறதுக்கு. டிஎன்பிஎஸ்சி ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு பையன் கேஸ் போடுறான்னா அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் ப்ரூஃபும் இல்லாமல் கேஸ் போட்டிருப்பாப்புல, அந்த ஒரு பேசிக் சென்ஸு கூட யாருக்குமே கிடையாதா? கேஸ் போட்டுட்டேன், அவன் கேஸ் போட்டேன், அவன் கேஸ் போட்டேன், அதை பற்றி தான் தெரில. அவனும் உங்களை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு படித்து வந்தவன் தானே, அந்த பையனுக்கும் அந்த இதெல்லாம் இருக்கும்ல. அவனும் அந்த பையனும் பிஇ முடிச்சு தான் வந்திருக்காப்புல, அந்த பையனும் உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு படிச்சிருக்காப்புல, அந்த பையன் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் படி தான் சிவி அப்ளை பண்ணியிருக்காப்புல. ஆனால் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்கிறத அவரை அப்புறம்தான் அந்த பையன் தெரிஞ்சுக்கிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, டிஎன்பிஎஸ்சியில் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அவங்க, லாஸ்ட்டு சான்ஸாக தான் எல்லாருமே கோர்ட்டுக்கு போவாங்க. எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு இங்கே யாருமே பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு போனோடனே அதுக்கு கோர்ட்டில் சும்மா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா? அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அவளுக்கு அதுக்கு எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ அலையணும்? நம்ம எல்லாருமே நார்மல் ஃபேமிலி தானே. அதனால் ஒருத்தன் ஒரு பையன் கேஸ் போடானோடனே அவனுக்கு இது இல்லை அது இல்லை அவனுக்கு அப்படி இப்படின்னு அந்த பையனை போட்டக்கூடாது. கேஸ் போட்டால் அவன் கட்டவன், கேஸ் போடலாம் நல்லவனா? இன்றைக்கி அவனுக்கு வந்த அதே ப்ராப்ளம் நாளைக்கு அவங்களுக்கு வருமோ தான் தெரியும். அப்போ தான் நமக்கு அந்த வழியும் வேணையும் தெரியும். ஒருத்தன் வந்து ஒரு ஒரு கேஸ் போடுறான்னா அவன் எதுக்காக அந்த எதுக்காக போடுறாங்க, என்ன காரணத்துக்காக போடுறாங்க, எந்த இதை வச்சு போட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குற பழக்கமே கிடையாது. உடனே பொட்டாமதுவாக வந்து அடித்து வர்றது. அதுக்கு அதனால் வந்து யாரையுமே பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வந்து நம்மளை மட்டுமே இது பண்ணக்கூடாது, எல்லாரையுமே தான் நான் பார்க்கணும். ஸோ ஒருத்தன் கேஸ் எப்போ போட்டிருக்காரு, ரிசல்ட்டு எப்போ வந்துச்சு, அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, என்ன ப்ராசஸ் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலில் முதல் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் தெரியும். கேஸு போட்டிருக்கு, அது வந்து தீர்ப்பு என்ன வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் வந்து இப்போ ஏஇயில் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டனால இப்போ கோர்ட்டில் வந்து வழக்கு போய்கிட்டு இருக்கு. வழக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால ஏஇக்கு ரிசல்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து இன்னும் வெளியிடலை, அப்பாயின்மெண்ட் ஆல்ட் தரலை, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பையன் கேஸ் போட்டதுனால தான் என்ன வந்துச்சு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களை காட்டுறேன் பாருங்க பிடிஎஃப்பை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பார்த்தீங்கன்னா குரூப் 4, நம்ம June 2 வெளியிட்ட குரூப் 4 சிவி, நல்லா பார்த்துக்குங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க. அதில் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சரிபார்ப்புக்கு பின்னர் சில விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களை சரியாக பதிவேற்றம் செய்யாமலும்
முழுமையாக பதிவேற்றம் குறைபாடாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக 5/6/23 முதல் 7/6/23 மாலை 5:30 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதாவது குரூப் ஃபோருக்கு சிவி அப்லோடு பண்ணிட்டாங்க, அப்லோடு பண்ணதில் சரியாக ப்ராப்பராக அப்லோடு பண்ணாமல் இருக்குன்னு யாரெல்லாம் ப்ராப்பராக அப்லோடு பண்ணலையோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுதான் அவங்களுக்கு கடைசி தருணத்தில் இருக்காங்க. இது ஏன் கொண்டு வந்தாங்க அவங்க? இதே மாதிரி அவங்க ஏஇ கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. ஏஇக்கு வந்து சிவி அப்லோடு பண்ண பிறகு தரியா சிவி அப்லோட் பண்ணாதவங்களாம் யாராரு அப்படின்னு அவங்களாம் தேர்ந்தெடுத்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்களா? பண்ணால் இன்றைக்கி இந்த பையன் திரும்ப ரீசெக் பண்ணியிருப்பான்ல, பண்ணியிருப்பாப்ல இல்லை. ஆனால் அந்த அந்த பையன் தப்பே பண்ணலை. என்ன ரூல்ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஏஇயில் மற்றவங்க இந்த ஒரு சப்போஸ் சிவி தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தவங்களாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்களே, அப்போ இங்கே மட்டும் ஏன் சான்ஸ் கொடுத்தாங்க? இது ஒன்று, இது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒன்று. இது எப்போ வந்திருக்கு? 2 ஜூனில். இது வந்து குரூப் ஃபோருக்கு. அடுத்து ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வந்து முந்தானத்து வெளியான ஒரு இது, என்ன அது? சேம் அதே ஒன்று, என்ன அதே பேட்டர்ன் தான். குரூப் ஒன்றில் குரூப் ஒன்னுடைய எக்ஸாமுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் சரிபார்ப்புக்கு பின்னர் சில சான்றிதழ்கள் முழுமையாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்கள் 21/7/23 மாலை 5:45 மணிக்குள் விடுபட்ட மற்றும் முழுமையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தகவல் அவ்விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் மற்றும் குறிப்பானை மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது. அவ்வாறு தவறும் பட்சத்தில் அத்தகைய விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பம் முழுவதுமாக நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ குரூப் ஃபோரோட சிவி அப்டேட்டுக்கும் அப்லோடு பண்ணதை ரீசெக் பண்ணி யாரெல்லாம் சரியாக அப்லோடு பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. குரூப் ஒன்றுக்கும் வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனால் ஏயில் மட்டும் ஏன் வாய்ப்பு வழங்கலை, இங்கே மட்டும் ஏன் வாய்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து கேஸு போட்டனால தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு இப்போ வாய்ப்பு வழங்குறாங்க. இல்லை அதனால் வழங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில சொல்லுவாங்க. அப்போ ஏன் ஏஇக்கு சொல்லலை இதே மாதிரி இந்த மாதிரி பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களில் நீங்கள் வந்து திரும்ப வந்து அப்லோட் பண்ணுங்க, ஏன் ஏஇ சொல்லலை? ஏஇ அந்த கேஸ் போட்ட பிறகு தான் குரூப் ஃபோருக்கும் குரூப் ஒன்றுக்கும் இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுது. ஆன்லைன் சிவி முடிஞ்ச உடனே ஆன்லைனில் சிவி அப்லோட் பண்ண பிறகு டைரெக்டாக அடுத்து ஃபிசிக்கல் செய்தி தான் கூப்பிடுவாங்க அட்டன் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க செக் பண்ணி இதெல்லாம் விடுபட்டிருக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்களே, இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததே அந்த ஏஇ கேஸ் போட்ட பசங்க தான். அப்படி இல்லைன்னு மறுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏஇக்கு ஏன் வாய்ப்பு வழங்கலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதாவது டிஎன்பிஎஸ்சி நாமஸ் படி அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து இதாகிடுச்சு. ஸோ தப்பு வந்து யார் மேலேயும், இப்போ டிஎன்பிஎஸ்சி மேலே இந்த பையன் மேலே அதெல்லாம் இல்லை. அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்காப்புல, அவர் கோர்ட்டில் போயிருக்காப்புல, கோர்ட்டில் வந்து தீர்ப்பு ஜட்ஜி சொல்ல போகிறாரு. டிஎன்பிஎஸ்சிக்கு ஆதரவாக வந்தால் டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிட்டு போக போகிறாங்க. இந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்தால் இந்த பெண் அடுத்து அதை அப்ளை பண்ண போகிறாப்புல. இதில் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனங்க எல்லாம் ஓகே தான், உங்களை யாரும் குறை சொல்லலை, உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ரிசல்ட்டு வெளியேந்துருச்சு, அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்காப்புல போயிருக்காப்புல, அவ்வளோதான். அதுக்கு பிறகு தான் முடிவுனாவது வரப்போகுது. அதனால் நீங்கள் யாரையுமே தேவையில்லாமல் ஃபோர்ஸாக திட்டவோ பேசவோ கடுமையான வார்த்தைகளை சொல்லவே வேணாம். இன்றைக்கி அவருக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கு வரும்போது தான் அந்த வலி புரியும். ஸோ உங்களை விட அதிகமான வலியும் வேதனையும் மன உளைச்சல் அந்த பையனுக்கு இருக்குது. அதனால் இந்த டிப்ளமோ பிஏ ஐடி அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்பு உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன உண்மையோ நம்ம பேச போகிறோம் அதை. ஸோ இப்போ குரூப் 4 கொடுத்த மாதிரி குரூப் 1 கொடுத்த மாதிரி இதே மாதிரி ஒரு மீண்டும்
அப்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏஐ கொடுத்துருந்தா இன்னும் எவ்வளோ பேர் கூட உள்ளே வந்திருக்கலாம் சொல்ல முடியாது நம்ம. ஸோ யாராருக்கு எல்லாருமே நூற்று நூறு சரியாக அப்லோட் பண்ண முடியும் சொல்ல முடியாது. அந்த அந்த நேரம் ப்ராப்ளம் ஆகலாம், அப்லோட் பண்ண ஈஸியாக மாதிரி அப்லோட் பண்ணும்போது அங்கே கூட ப்ராப்ளம் ஆகலாம். அதனால் நம்மளுடைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கமெண்டில் வந்து ஒருத்தரை தாக்கி பேசாதீங்க. யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுடைய வழிகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு எல்லாம் வந்து வந்துடுச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிப்பாட்டிருக்காங்க அவ்வளோதான். தவிர இந்த பையன் வந்து அடுத்து என்ன இது வரப்போகுது அப்படின்னு அவர் தெரியாது. எப்படி திருப்பி எப்படின்னா வரலாம் பாவம். அதனால் என்ன வருதோ அதை பொறுத்து தான். ஸோ அதனால் வந்து மற்றவங்களுடைய முடிவு வந்து பாதிக்கப்படலை, தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்தோடனே அந்த முடிவை வந்து ஏற்கனவே கொடுத்தது அப்படின்னாது அப்ளை ஆக போகுது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுடைய வழிகளை புரிஞ்சு அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. அப்போ தான் நாளைக்கு நமக்கு வரும்போதும் இந்த மாதிரி மற்றவங்க யாரும் பேச மாட்டாங்க. இப்போ எப்பயுமே நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் என் வேலையை விட்டு படித்தேன், நான் பணம் கட்டி படித்தேன், எனக்கு வேலை அந்த மாதிரி நான் சொல்லி பழகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே வழி தான், ஓகேங்களா? ஒருத்தர் இந்த எக்ஸாம் பாஸ் ஆவார், ஒருத்தர் அடுத்த எக்ஸாம் பாஸ் ஆவார், ஒருத்தர் கன்னியூவாக எக்ஸாம் எழுதிட்டே இருப்பார், பாஸ் ஆகாமல் இருப்பார். எல்லாமே வந்து ஒருத்தருடைய கனவு எல்லாமே வந்து ஒரு வேலை கிடைக்கணும் தான், அது நியாயம்தான். அதுக்காக வேண்டி அடுத்தவங்களுடைய ஒரு அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும்போது அவங்க அப்படியே அமைதியாக போகணும் அவசியம் கிடையாதுல்ல, அவங்க அடுத்த ஸ்டெப்பு போத்தானா செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான், நம்மளை மாதிரி ஒரு ஒரு பசங்க தான், அவங்களுக்கும் இது எல்லாமே இருக்கும். அதை புரிஞ்சு நீங்கள் ரியாலிட்டியாக திங்க் பண்ணுங்கள். யாரையும் மனசு நோகிற மாதிரி திட்டவோ பேசவோ கமெண்டில் பதிவு பண்ணவோ செய்யாதீங்க. அந்த பசங்களும் ரியாலிட்டி என்னன்னு இருக்குது நம்ம பார்த்துக்குருவோம். அதனால தான் ஏதாவது ஒன் டவுட்னா கேளுங்கள். அடுத்து ஏஐ பற்றி எந்த அப்டேட்னாலும் நான் வந்து உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.